ஹாய் காய்ஸ், திரைக்கடல் 360 டிகிரி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு ராம். என்னடா திடீர்னு வாய்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதாங்க என் ஒரிஜினல் வாய்ஸு. ஸோ இந்த வாய்ஸே ஓகேவா இல்லை பழைய வாய்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோலேருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நம்ம டாப்பிக் உள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரரை போட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் நாங்கள் போகிற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ லேட் பண்ண வேணாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் சில நடிகர்களோட படத்துக்கு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு இருக்குங்க. அந்த வகையில் நம்ம சூரிய சார் நடித்த சூரரை போற்று படத்துக்கு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஆனால் கொரோனா சுச்சுவேஷனால் இப்போ இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாமல் அமேசான் பிரைம் வீடியோவில் அவர் அக்டோபர் 30 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுருக்காங்க. இதை பற்றி நம்ம பொண்ணு வீடியோவில் கூட பார்த்துருக்கோம். இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கலெக்ஷன்ஸ்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதை பற்றி தான் தெளிவாக சொல்கிறேன். சூர்யா சாரோட சூரரை போற்று படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 கோடிங்க. அண்ட் முதல்ல ஒரு பெரிய ஸ்டாரோட படம், அதாவது ஒரு பெரிய படத்தை அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறோமே அப்படின்றது நம்ம அமேசான் பிரைம்ல வந்து சூர்யா சாரோட அந்த சூரரை போற்று படத்தை அதே 60 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதிலே அந்த படக்குழுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கே நல்லா தெரியுதுங்க. அண்ட் இந்த படத்தோட சேட்டிலைட் உரிமையை வந்து நம்ம சன் டிவி தாங்க வாங்கியிருக்காங்க. நம்ம சன் டிவி வந்து இந்த சூரரை போற்று படத்தை வந்து 15 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறதுக்காகவும் ஹிந்தியில் டப் பண்ணுறதுக்காகவும் 20 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் இப்போயே ஒரு 100 கோடி கிட்ட வந்துருச்சுங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எப்பவுமே அது வெற்றி படமாக வசூல் சாதனை படைச்ச படமானு சொல்லுவாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது 2 மாதத்துக்கு முன்னாடி இப்படி வரது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்டே ராம்.